Hi friends, வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் திருமலை திருப்பதி கோவிலோடைய இன்னைக்குண்டான கல நிலவரங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் தம்ளைன்லேயே பார்த்துருப்பீங்க 30 மணி நேரம் வரைக்கும் டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு ஆகுது அதை பற்றி உண்டான இன்ஃபர்மேஷன் இலவச தரிசன டிக்கெட் தராங்களா அது எவ்வளோ நம்பர்ஸ் தான் தராங்க அதை பற்றி நிறைய பேர் கேட்குறீங்க நிறைய பேர் திருமலையில் சிஆர்ஓ ஆஃபீஸில் ரூம் புக்கிங் கொடுக்குறாங்களா இல்லையா அதை பற்றி கொஞ்சம் கரெக்டான டீட்டெயில் கொடுங்கன்னு நிறைய பேர் கேட்டிருங்க இன்றைக்கு உண்டான ப்ரெசன்ட் சுச்சுவேஷனுக்கு அப்டேட்டை நம்ம இந்த வீடியோ மூலமா ரீப்ளே பண்ணலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நம்ம சேனலுக்குன்னு ஒரு டெலகிராம் சேனல் நம்ம சேனலுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் சேனல் இரண்டோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க சமீபத்தில் யாராவது திருமலைக்கு தரிசனத்துக்கு போயிட்டு வந்தவங்க உங்கள் அனுபவங்களை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிங்கன்னா அதை பின் பண்ணி வச்சேன்னா இதுக்கு மேலே திருமலைக்கு போகிறவங்க தொடர்ந்து நம்ம வீடியோவை பார்க்கும்போது உங்கள் கமெண்ட் பெரிய வழிகாட்டியாக உங்களுக்கு இருக்கும்ன்ற கோரிக்கையும் இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட நான் முன்வைக்க விருப்பப்படுறேன் ஃபஸ்ட்டு இலவச தரிசன டிக்கெட்லேருந்தே போவோம் திருப்பதியில் 3 இடங்களில் தினசரி காலை இலவச தரிசன டிக்கெட் வழங்கப்படுகிறது திருப்பதி ட்ரெயினில் வரணும் வசதியாக திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் இருக்க விஷ்ணு நிவாசத்துலேயும் திருப்பதிக்கு பஸ்ஸில் வரணும் வசதியாக பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்க சீனிவாசன் காம்ப்ளெக்ஸ்லேயும் அலிப்பிரி நடைபாதை வழியாக போகிறவங்களுக்கு பூதேவி காம்ப்ளெக்ஸ்லேயும் ஸ்ரீவாரிமெட் வழியாக போகிறவங்களுக்கு ஸ்ரீவாரிமெட் என்ட்ரன்ஸில் 40வது படிக்கட்டிலேயே இலவச தரிசன டிக்கெட் தராங்க ஓகேங்களா ஃபஸ்ட்டு இலவச தரிசன டிக்கெட் தர டைம்னே ஒரு டைம் சொல்ல முடியல என்ன காரணம் பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு நேற்று எடுத்துக்கணுமா நேற்று நம்ம எடுத்துக்கணுமா எக்ஸாம்பிள் நேற்று ஈவினிங் 5:30 to 6 போலேயே பூதேவி காம்ப்ளெக்ஸ் வீடியோ ஸ்க்ரீனில் வைக்கிறேன் பாருங்கள் நேற்று 5:30 அந்த டைம் அளவுக்கே இலவச தரிசன டிக்கெட் தர்றதுக்காக கியூ லைனில் நிற்கிறாங்க ஆனால் டிக்கெட் எப்போ தருவாங்க மறுநாள் காலையில் 2 மணிக்கு தரக்கூடிய இலவச தரிசன டிக்கெட்டுக்கு மொதல் நாள் 5:30 மதியம் நிற்கிறாங்க இவ்வளோ பேர் இந்த ஸ்க்ரீனில் வைக்கிற வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு புரியும் அவ்வளோ பக்தர்கள் க்ரௌடு காத்திருக்காங்க நிறைய கும்பல் இன்றைக்கி காலையிலேயே வருது ஆனால் இலவச தரிசன டிக்கெட் ஸ்ட்ராட்டஜி வைக்கிறோம் பாருங்கள் ஸ்டேட்டஸ் வைக்கிறோம் பாருங்கள் இன்றைக்கி 16ஆம் தேதியில் உண்டான டிக்கெட் ஒரு 9000 டிக்கெட்டும் 17ஆம் தேதியிலேருந்து ஒரு 3000 டிக்கெட் மட்டும்தான் இன்றைக்கி பக்தர்களுக்கு விநியோகம் செஞ்சாங்க எப்பயுமே 2 மணிக்கு தர தொடங்கிய கவுண்டர் இன்றைக்கி 1:30 திறந்து பக்தர்களை டிக்கெட் வழங்குதா தகவல் இருக்குது நைட்டு 12:30 கியூ லைனில் நிற்க வச்சாங்கன்ற தகவலும் நம்மக்கிட்ட கிடச்சிது இது முதலாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை ரேஷியோ படி 25,000 டிக்கெட் கொடுக்கணும் 9,000 டிக்கெட் தான் தராங்க அது என்ன கணக்கு என்ன மாற்றம்னே தெரியாத நிலைமையில் இருக்குது இப்போதைக்கு நிறைய மாற்றம் செஞ்சனாலும் அந்த குழப்பங்கள்லாம் இருக்குன்ற விஷயத்தையும் உங்ககிட்ட நான் தெரிவிச்சிக்க விருப்பப்படுறேன் காலையில் 1:30 தர தொடங்கிய இலவச தரிசன டிக்கெட் பக்தர்கள் க்ரௌட் தொடர்ந்து அதிகரித்த காரணத்தினால கிட்டத்தட்ட காலையில் 4:15 மொத்த டிக்கெட்டும் காலி ஆயிடுச்சு காலைல 4:15 மொத்த டிக்கெட்டும் 13,000 டிக்கெட்டும் காலி ஆயிடுச்சு அலைமோதிய பக்தர்கள் க்ரௌட் நிறைய பேர் ஏமாந்து தான் இலவச தரிசன டிக்கெட் இல்லாமல் போனாங்கன்றதையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்க நான் விருப்பப்படுறேன் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா காலையில் 6 மணிக்கு திறக்கும் ஸ்ரீவாரிமெட்டோடைய நடைபாதையோடைய இலவச தரிசன டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா 5,000 டிக்கெட்டும் சொன்னாங்க ஆனால் இன்றைக்கி 2,500 டிக்கெட் தான் கொடுத்தாங்க அந்த 2,500 டிக்கெட்டும் காலையில் 6 மணிக்கு தர தொடங்கி காலையில் 8:40 மொத்த டிக்கெட்டும் காய்ச்சி காலையில் 8:25 மொத்த டிக்கெட் காலி ஆகிடுச்சுன்ற தகவல் நமக்கு அங்கே வந்து கிடைச்சதுன்ற விஷயத்தையும் அந்த நேரத்தில் உங்ககிட்ட குறிப்பிட நான் விரும்புகிறேன் சிஆர்ஓ ஆஃபீஸ் திருமலையில் ஆஃப்லைன் ரூம் புக்கிங் எங்கே புக் பண்ணால் சிஆர்ஓ ஆஃபீஸில் மட்டும்தான் புக் பண்ண முடியும் திருமலையில் காலை 5 மணிக்கு இந்த கவுண்டர் திறந்து ரூம் புக்கிங் தரப்படும் காலையில் 5 மணிக்கு திறந்த கவுண்டர் இந்த வீடியோ வந்து காலையில் 6:15 எடுத்த வீடியோ ஸ்க்ரீனில் வைக்கிறப்பாங்க சின்ன வீடியோ எவ்வளோ பக்தர்கள் வெயிட் பண்ணுறாங்க பாருங்கள் ரூம் புக்கிங்கு என்னை பொறுத்தளவுக்கு 1,000 பேருக்கு மேலே இருப்பாங்க ஒரு எஸ்டிமேட்டாக நம்ம சொல்லும் போது இவ்வளோ பேருக்கும் ரூம் பிடிக்குமா ரூம் இருக்குமா கேட்டால் கஷ்டம்தான் லைனில் முன்னாடி யார் கம்ஃபர்ட் நிற்கிறாங்களோ அவ்வளோதான் இப்போ இன்றைக்கி காலைல 5 மணிக்கு ரூம் கொடுத்தாங்க நைட்டு 12:00 கியூ லைனில் நிற்கிறாங்க ரூம் வாங்குறதுக்கு இப்போது வரைக்கும் ரூம் புக்கிங் கொடுத்துட்ருக்காங்க இருந்தாலுமே அதிகமான பக்தர்கள் க்ரௌடுக்கிறதுனால எல்லோரும் ரூம் புக்கிங் வாங்க முயன்றதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது எப்பயுமே ரூம் புக்கிங் வாங்குறதுக்கு கூட்டமாக தான் இருக்கும் கூட்டம் இல்லாமல் இருக்காது ஈவினிங்கில் ரூம் கிடைக்கிறது வீக்கெண்டில் ரொம்ப கஷ்டம் வீக் டேல வேணால் ஈவினிங்கில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் மேக்ஸிமம் ஈவினிங்கில் ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொண்டு வராங்களே அவங்களுக்குண்டான ரூம் புக்கிங் தான் இருக்கும் என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்க நான் விருப்பப்படுறேன்
அதே மாதிரி நேற்று சாமி தர்ஷன் பார்த்தவங்களோட எண்ணிக்கை திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பாக அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. நேற்று சாமி தர்ஷன் பார்த்தவங்களோட எண்ணிக்கை 12/6/2024 என்று 82,886 பேர் தர்ஷன் பார்த்துருக்காங்க. அதிகமான எண்ணிக்கை 44,234 பேர் மொட்டை அடிச்சிருக்காங்க. 4,09,00,000 உண்டியல் காணிக்க வந்திருக்கு. கோயிலில் உள்ள அனைத்து குடோன்களும் ரம்பி நந்தனம் கெஸ்ட் ஹவுஸ் வரைக்கும் கியூ லைன் நிற்கிது. அதாவது ஃப்ரீ தர்ஷன் கியூ லைன் ஸ்டார்ட் ஆகிற இடத்துல தான் நந்தனம் கெஸ்ட் ஹவுஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 1.2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் வரைக்கும் வரும் என்றதையும் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு 30 மணி நேரம் வரைக்கும் ஆகுதுன்னு திருமலை திருப்பதி தேவஸ்தானமே அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்க்ரீனில் வைக்கிற அந்த இமேஜை நீங்கள் பார்த்தவங்களுக்கு தெரியும். அதை தொடர்ந்து லாக்கர் வாங்குறதுலேயும் கடினமான நிலைமை தான் இருக்குது. யாரோ ஒருத்தங்க லாக்கர் காலி பண்ணால் வாங்கிக்கிற நிலைமையில் இருக்குது. அதாவது எப்படின்னா லைனில் உட்காந்துருக்காங்க ஒரு 10-20 பேர், இவங்க லாக்கர் நான் ஹேண்ட் ஓவர் பண்ணுறோம், அந்த லாக்கரை நான் போய் ரிசீவ் பண்ணி வாங்கிக்கிற நிலைமையில் இருக்குது. என்னோடய சஜஷன் என்னென்னா, தமிழ் பீப்புளுக்கே இல்லை ஒரு முடியாதவங்களுக்கே வந்து ஹெல்ப் பண்ணுங்கள். உங்கள் லாக்கரை நீங்கள் யாரோ ஒரு கஷ்டப்படுறவங்க தான் கொடுத்துட்டு போங்க. அவங்க லைனில் நின்று வாங்குறது கஷ்டம். ஒரு வயதானவங்க முதியோர்கள் யாராக இருந்தாங்கன்னா உங்கள் லாக்கர் அவங்ககிட்ட கொடுங்க. லாக்கரில் எந்த வித பிரச்சனையும் வராது. திரும்ப க்ளோஸ் பண்ணிவிட்டு மட்டும் போயிட சொல்லுங்கள் என்ற விஷயத்தை அந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிவிச்சுக்க நான் விருப்பப்படுறேன். அதே மாதிரி லட்டு கவுண்டருக்கு போனீங்கன்னா ஒரு 40 நிமிடம் வரைக்கும் எடுக்குதுன்ற தகவலை சொல்கிறாங்க. அன்னப்பிரசாதன சென்டரில் 20 நிமிஷம் வெயிட் பண்ணி சாப்பிட்ற நிலைமை தான் இருக்குது. அவ்வளோ க்ரௌடு இருக்குது. வராக சாமி டெம்பிளில் சாமி தர்ஷன் பக்கத்துக்கு 1 மணி நேரம் காத்திருந்தால் தரிசனம் பார்க்குற நிலைமை இருக்குது. புஷ்கர் குளத்தில் நீராட வழக்கம் போல் அனுமதி எந்த பிரச்சனையும் கிடையாது. அலிப்பிரி நடைபாதையிலே ஸ்ரீவாரி நடைபாதையில் பக்தர்கள் க்ரௌட் கொஞ்சம் அதிகமாக வழக்கத்தோடு அதிகமாக இருக்குன்றது இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் குறிப்பிட விரும்புகிறேன். திருமலை திருப்பதி கோயிலேருந்து வரும் ரெகுலர் அப்டேட்ஸ் அனைத்தும் டெம்பிள் அப்டேட் சேனல்லேருந்து உடனுக்குடன் வழங்கப்படும். பக்தர்கள் ஒரு 5 கேள்விகள் கேட்டிருக்காங்க, ஒரு சந்தேகங்கள். அந்த 5க்கு மட்டும் நம்ம ரீப்ளை பண்ணலாம். உங்களுக்கு இதுமாதிரி சந்தேகம் ரீப்ளை பண்ணணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. விஷ்ணு விவாசத்தில் டோக்கன் தர டைம் என்ன சார்? எப்பயுமே காலைல 2 மணிக்கு தந்துடுவாங்க ஜி, அதுக்கு தகுந்த மாதிரி கணக்கு பண்ணி வாங்க. ஆனால் கூட்டத்தின் அடிப்படையில் குறையெல்லாம் ஏறலாம். மண்டே க்ரௌட் எப்படி இருக்கும்? மண்டே க்ரௌட் அதிகமாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. நார்மலாகிறதுக்குண்டான வாய்ப்புகள் என்ன பொறுத்தளவுக்கு இல்லை இன்றைக்கி கணக்குப்படி. டியூஸ்டே வெனஸ்டே க்ரௌட் எப்படி இருக்கும்? மீடியமாக இருக்கும் நான் நினைக்கிறேன், மேக்ஸிமம் மீடியமாக தான் இருக்கும். வாங்க. ரூம் எங்கே போய் புக் பண்ணணும் ப்ரோ? திருமலையில் சிஆர்ஓ ஆஃபீஸில் காலைல 5 மணிக்கு ரூம் புக்கிங் தருவாங்க. ஆதார் கார்டு ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போய் ஆதார் கார்டு ஜெராக்ஸ் யார் நம்பரோ அந்த நபர் போய் லைனில் நிற்கணும். ரூமோட ரெண்ட் 100 ரூபா, கேஷ் டெபாசிட் அமௌண்ட் 500 ரூபா, மொத்தம் 600 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன்லைனில் ஒரு ரூமில் நீங்கள் எவ்வளோ பேர் வேணால் தங்கிக்கலாம், ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு கிடையாது. ஃப்ரீ தர்ஷன் டிக்கெட் வாங்காமல் போனால் தர்ஷன் பார்க்கமா? டைரக்ட் டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு 24 மணி நேரமும் அனுமதி. இப்போதைக்கு 1 கிலோமீட்டர் தாண்டி இருக்க கியூ லைன் 30 மணி நேரம் வரைக்கும் டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு ஆகுதுன்றதையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் குறிப்பிட நான் விருப்பப்படுறேன். திருமலை திருப்பதி கோயிலில் தேவஸ்தானத்தில் நிறைய மாற்றங்கள் செய்ய இருக்காங்க. ஒரு ஒரு மாற்றமும் நடக்கும். முடிஞ்ச அளவுக்கு இன்ஃபர்மேஷன் எத்தனை வீடியோ கொடுத்துருக்கோம், யாராவது ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா அந்த வீடியோ போய் பாருங்கள் என்ற இந்த விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிவிச்சுக்க நான் விருப்பப்படுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து டெம்பிள் அப்டேட் சேனலுக்கு வழங்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது.